இன்னைக்கு தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆன நம்ம கார்த்தியோட சுல்தான், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஃபாட் ஃபாஸ்டலோட இருள், இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். விவசாயம் பண்ணுற ஒரு ஊரை கார்பரேட் கிட்ட இருந்து காப்பாற்றுற ஒரு ஹீரோவோட ஸ்டோரி தான் சுல்தான். ஏற்கனவே இதே ஸ்டோரியில் எக்கச்சக்கமான படங்களை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் 100 அடியாளன்னா அந்த 100 பேருக்கு ஒரே ஒரு தம்பியை அந்த தம்பி சொல்கிறதா எல்லாரும் கேட்பாங்கன்னு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேவாக பாக்யராஜ் கண்ணன் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் மூவியாக சுல்தானை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ், இது மூணுமே செம. முக்கியமாக அந்த இன்டர்வல் சீனை மரண மாசாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. இன்டர்வல் சீன் இந்த மூவியோட ஒரு பெரிய பாசிட்டிவ். கார்த்தியோட அந்த மாசான பர்ஃபார்மன்ஸ், யுவனோட அந்த தெரியான பிஜிஎம், இது ரெண்டுமே சுல்தானோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். வழக்கமாக மாஸ் கமர்ஷியல் படங்களில் ஹீரோயின்ஸ்க்கு சும்மா வந்து போகிற ரோல் தான் கொடுப்பாங்க. ஆனால் ரஷ்மிகாக்கு இந்த மூவியில் ஒரு நல்ல ரோலே கொடுத்துருக்காங்க. விவேக் மெர்வினோட மியூசிக்கில் 3 சாங் சூப்பராக இருந்தது. சுல்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் லைட்டாக சொதப்பல். வில்லன் ரோலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டி டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கார்பரேட் விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வராமல் இருந்திருந்தா சுல்தான் ஒரு நின்று பேசுகிற மூவியாக இருந்திருக்கும். ஆனா மாஸ் ஆடியன்ஸ்க்காக தான் சுல்தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாஸ் ஆடியன்ஸை சுல்தான் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சமயத்தில் ஏ கிளாஸ் படங்களை மட்டுமே பார்க்குற ஆடியன்ஸ் சுல்தான் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. ஓவராலாக சுல்தானுக்கு 5-3 மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாட் ஃபாசிலோட இருள். இது ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் மொத்தமாக 3 பேர் ஒரு வீடு. ஃபஹத் ஃபாசில், சோபின், இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கெட்டவங்க. அந்த கெட்டவன் யாருங்கிறத ஹீரோயின் தர்ஷனா கண்டுபிடிக்கணும். இதுதான் இருளோட ஒன்லைன். மூவியை நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் சம சொதப்பல். சில படங்கள்லாம் கிளைமேக்ஸ் நல்லா இல்லைனா மொத்த மூவியும் நல்லா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மூவி தான் இருளும். இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வேணும்னா இந்த மூவியை உருவாட்டி பார்க்கலாம். ஏன்னா இந்த மூவியோட ரன் டைம் 90 மினிட்ஸ் தான். ஸோ பெருசாக போர் அடிக்காது. இருளுக்கு 5-2.5 மார்க் கொடுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிள்.